வெல்கம் டு ரூகீஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா சுவையான சீசியான எக் சாண்ட்விச் வித் க்ரீன் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் இதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் எவனா உப்பு பச்சை மிளகா பூண்டு பல்லு கொத்தமல்லி நல்லா நறுக்க போகிறோம் சீஸு ஜிஞ்சர் அதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா பொடியும் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் முட்டை ஒரு பிரெட் பேக்கெட் அதுக்கப்புறமா சின்ன கப்பில் மயனேஸ் எடுத்துக்கோங்க நம்மளுக்கு கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் தேவைப்படும் இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நல்லா இந்த மாதிரி வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க இஞ்சை வந்து கழுவி தோல் உரிச்சு இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்க சீஸ் பேக்கெட் வந்து இந்த மாதிரி நல்லா கிரேட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா துருவிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பவுலில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க அது கூட வந்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மேலே நுற தன்மை மாதிரி வரும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நுரத்தன்மை வந்ததுக்கப்புறமா அதில் கொத்தமல்லி ஆட் பண்ணி இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க நம்ம நறுக்கி வச்சிருக்க இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு பல்லு மூணு இல்லை நாலு ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லியை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க நறுக்கிட்டதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் இல்லை ஃபோர் மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்ல தன்மை வந்துடும் இதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க தோசைக்கல் அது மேலே வச்சுக்கோங்க தோசைக்கல் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஆட் பண்ணி நல்லா முட்டையை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுருக்க க்ரீன் சட்னியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இல்லைனா இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்கனாலே போதும் அதை வந்து தவா மேலே இருக்க முட்டையில் வச்சுடுங்க வச்சுட்டு ஓரளவுக்கு நல்லா அழுத்தி விடுங்க நல்லா ப்ரெஸ் ஆகிடும் அப்புறமா வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் இதை விடுங்க முட்டை வந்து அப்போ தான் நல்லா வெந்து வரும் இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க இந்த பாருங்கள் முட்டை நல்லா வெந்து வந்திருக்கு ஸோ இதை வந்து ஒரு டூ மினிட்ஸ் விட்டதுக்கு அப்புறமா வந்து நம்ம இதில் சீஸ் ஆட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நான் நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் சீஸை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ சீஸியாக வேணுமோ அவ்வளோ சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஃபோர் சைட்ஸுமே வந்து நல்லா மடித்து விட போகிறோம் நம்ம சீஸ் ஆட் பண்ணும்போதே அடியில் வந்து நல்லா வெந்திருக்கும் ஸோ வந்து இப்போது நம்ம அந்த வெந்த பக்கத்தை நல்லா இந்த மாதிரி திருப்பி விட போகிறோம் இந்த மாதிரி நாலு சைடும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம லைட்டாக உங்களுக்கு நிறையா டேங்கினஸ் பிடிக்குன்னா நிறைய டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி கம்மியாக ஊற்றுனா போதும் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா வந்து இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வந்து அதில் மயோனைஸ் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க ப்ரெட் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்டினஸ் கொடுக்கும் மயோனைஸ் வந்து ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா அந்த ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து ப்ரெட் மேலேயே வச்சிருங்க இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து மீடியம் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுருந்திங்கன்னா தான் ப்ரெட் வந்து கருகாமல் வரும் இங்கே பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஃப்ளேவர் வரும் இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க அப்போ தான் சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகும் இதை வந்து நீங்கள் டூ டூ த்ரீ மினிட்ஸ் ஸ்டவ்வில் வச்சுருந்தீங்கனாலும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் சுவையான சீசியான எக் சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து நம்ம உள்ளே வந்து க்ரீன் சட்னி ஸ்டஃப் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னால் பசங்க வந்து ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ கட் பண்ணி நீங்கள் நல்லா இதை பிரித்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த சீஸ் வந்து எவ்வளோ அழகாக மெல்ட் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இதை நீங்கள் வந்து மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி உங்களுக்கு டிஷ்ஷஸ் நிறையா வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப பாய்